வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உதயநிதி மீதான ஆதவ் அர்ஜுனாவின் விமர்சனம் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் பேசி முடிவு. நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு திருமாவளவன் விளக்கம். கட்சியில் உள்ள முன்னணி தோழர்களோடு உட்கட்சி விவகாரங்களை கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுப்போம். உயர்நிலை குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு நான் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறேன். மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம். காலாண்டு தேர்வு விடுமுறை நீட்டிப்பு தொடர்பாக இன்று அறிவிப்பு வெளியாகும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். விடுமுறை நேற்றும் கேட்டிருக்கிறாங்க, அதை கொஞ்சம் விடுமுறை வந்து நீட்டிக்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. ஏன்னா 3 நாள் 4 நாள் தான் வருது. ஏன்னா அதுக்குள்ள நான் வந்து திருத்த வேண்டும், அதுக்கு தகுந்தப்பறம் நான் மார்க் நான் என்ட்ரி போட வேண்டும், அதுக்கான கால அவகாசம் வேண்டும். நேற்று ஈவினிங்கே நம்ம பிரின்சிபல் செக்ரட்டரி எடுத்து கூப்பிட்டு சொல்லியிருக்கோம். மோஸ்ட்லி அதற்கான அறிவிப்பு இன்னைக்கு வரணும். பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்களை பாராட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மொத்தம் 5 கோடி ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கினார். தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி மனு. ஆஜராக விலக்கு கோரிய இபிஎஸ் மனு மீது அக்டோபர் 16 உத்தரவு. தங்கத்தின் விலை மேலும் 480 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சம் தொட்டது. ஒரு சவரன் 56,480 ரூபாய்க்கு விற்பனை. லிப்ஸ்டிக் விவகாரத்தில் தபேதார் மாதவி பணிமாற்றம் செய்யப்படவில்லை. தனது பணியை சரிவர செய்யாத காரணத்தால் மெமோ கொடுக்கப்பட்டு நடவடிக்கை என மேயர் அலுவலகம் விளக்கம். வட தமிழகம் தென் தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையிலும் மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தஞ்சாவூரில் ஆய்வு பணியின் போது செல்போன் பேசிய அதிகாரி செல்போனை பறித்து அறிவுரை கூறிய மேயர் ராமநாதன். மாநாட்டுக்கு காவல்துறை அனுமதி வழங்கப்படவில்லை என வெளிவரும் செய்தி தவறானது என தாவேக தரப்பு விளக்கம். தேதி மாற்றம் குறித்து மனு மூலமாக காவல்துறையிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். துணை முதலமைச்சரை நியமிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? வணக்கம் தமிழ்நாடு நேர்காணலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா கேள்வி. ஜம்மு காஷ்மீரில் 2ம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு தீவிரம். வரிசையில் நின்று வாக்களித்து வரும் வாக்காளர்கள். உளுந்தூர்பேட்டை அருகே கட்டுப்பாட்டை இழந்த சுற்றுலா வேன் மரத்தில் மோதி விபத்து. 2 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழப்பு. மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப கொண்டு வர வேண்டும் என கூறியதை வாபஸ் பெறுவதாக பாஜக எம்பி கங்கனா ரணாவத் அறிவிப்பு. 3 சட்டங்களை திரும்ப கொண்டு வர விடமாட்டோம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உறுதி. புதுக்கோட்டை மாவட்டம் நமணசமுத்திரம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் காரிலிருந்து சடலமாக மீட்பு. கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொள்வதாக கடிதம். சென்னை பூந்தமல்லியில் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கான செட் அமைக்கும் பணிகள் விபத்து. 6 அடி உயரத்திலிருந்து தவறி விழுந்த வடமாநில தொழிலாளி படுகாயம். ஆதவ் அர்ஜுனா பேச்சு குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் பேசி முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என விசிக தலைவர் திருமாவளவனின் எக்ஸ்பக்க வீடியோ பதிவு தமிழ்நாடு அரசியலில் புயலை கிளப்பியது.
திமுக கூட்டணியில் வீசிக்க உள்ள நிலையில் ஆட்சியில் பங்கு கேட்கிறதா என்ற விவாதம் தொடங்கியது. இதனிடையே உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது குறித்து விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியது சர்ச்சையானது. இதுகுறித்து கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் கட்சி நிர்வாகிகளுடன் பேசி உரிய முடிவெடுக்கப்படும் என்றார். கட்சியில் உள்ள முன்னணி தோழர்களோடு உட்கட்சி விவகாரங்களை கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுப்போம். உட்கட்சி விவகாரங்களை முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் என உயர்நிலைக் குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு நான் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறேன். மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம். முன்னதாக பேசிய அவர், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற தனது கருத்தால் திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை என்றார். திமுக மற்றும் விசிக ஆகிய இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த சலசலப்பும் இல்லை, விரிசலும் இல்லை. அப்படி விரிசல் உருவாகுவதற்கு வாய்ப்பும் இல்லை. அதனால் திமுக விசிக இடையில் எந்த சிக்கலும் எழாது, எழுவதற்கு வாய்ப்பில்லை. தமிழ்நாட்டில் காலாண்டு விடுமுறை நீட்டிப்பு தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் தற்போது காலாண்டு தேர்வு நடைபெற்று வருகிறது. நாளை மறுநாளுடன் தேர்வுகள் முடிவடையும் நிலையில் அக்டோபர் 3ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுகின்றன. இந்த நிலையில் தேர்வு பணிகளை முடிக்க இயலாது என்றும், எனவே விடுமுறையை நீட்டிக்க வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடுமுறை நீட்டிப்பு தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியிடப்படும் என்று கூறினார். விடுமுறை நேற்றும் கேட்டிருக்கிறாங்க, அது கொஞ்சம் விடுமுறை வந்து நீட்டிக்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. ஏன்னா 3 நாள் 4 நாள் தான் வருது. ஏன்னா அதுக்குள்ள நான் வந்து திருத்த வேண்டும், அதுக்கு தகுந்தப்பறம் நான் மார்க் நான் என்ட்ரி போட வேண்டும், அதுக்கான கால அவகாசம் வேண்டும். நேற்று ஈவினிங்கே நம்ம பிரின்சிபல் செக்ரட்டரி எடுத்து கூப்பிட்டு சொல்லியிருக்கோம். மோஸ்ட்லி அதற்கான அறிவிப்பு இன்னைக்கு வரணும். ஒருவேளை காலாண்டு விடுமுறை நீட்டிக்கப்பட்டால் அக்டோபர் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் விடுமுறை அளிக்கப்படும் என்றும், அக்டோபர் 5 மற்றும் 6ஆம் தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகள் வருவதால் பள்ளிகள் அக்டோபர் 7ஆம் தேதி திறக்கப்படும் என்றும் தெரிகிறது. சேலத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் 5 பேர் புதுக்கோட்டை அருகே காரில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பூசத்தூரை அடுத்துள்ள இளங்குடிப்பட்டி அருகே திருச்சி காரைக்குடி இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் நின்றிருந்த காருக்குள் இருந்து 3 பெண்கள் 2 ஆண்கள் என 5 பேரின் சடலங்களை காவல்துறையினர் மீட்டனர். இவர்கள் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. மணிகண்டன், அவரது மனைவி நித்யா, மகன் தீரன், மகள் நிகரிகா மற்றும் நித்யாவின் தாய் சரோஜா ஆகியோர் தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டதாகவும், அதற்கான கடிதத்தை காவல்துறை கைப்பற்றியதாகவும் கூறப்படுகிறது. சேலத்தைச் சேர்ந்த அவர்கள் ஏன் புதுக்கோட்டைக்கு வந்தனர் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனா்.